சின்னத்திரையை பொறுத்த வரைக்கும் பல தொகுப்பாளர்கள் இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு அவங்கள பார்த்த உடனே மக்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க பிரபலமா இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் நம்மளுடைய சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் பாவனா. இவங்களை 4 மாசமா எந்த நிகழ்ச்சியிலும் பார்க்கவே முடியலங்க. உடனே எல்லாரும் இவங்க கர்வமா இருக்காங்க, அதனாலதான் இவங்க வந்துட்டு எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு வதந்திகளை கிளப்பி விட ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கு இவர், நான் எங்கேயுமே போகல, இங்கேயே தான் இருக்கேன், மும்பையில வசித்து வந்துட்டு இருக்கேன், அங்கு நிறைய ஷோ வந்துட்டு தொகுத்து வந்துட்டு இருக்காங்க, அதனால தான் வந்துட்டு எனக்கு தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு டைம் கிடைக்கல, அது மட்டும் இல்லைங்க வாரத்துக்கு ஒரு முறை தமிழகம் வந்து ஷோ நடத்தி விட்டு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு அக்ரிமெண்ட்டும் இருக்கு. தற்போது மீண்டும் சூப்பர் சிங்கர் ஆரம்பிக்க இருக்கிறதுனால விரைவில் அதுல கலந்து கொண்டு அதுல கண்டிப்பா நான் தான் ஷோவை தொகுத்து வழங்குவேன். மேலும் நான் கர்ப்பமாலாம் இல்லை, அப்படியே இருந்தாலும் டெலிவரிக்கு முந்தைய நாள் வரைக்கும் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாங்க. அதனால ஒருபோதும் என் வேலை எதுவுமே பாதிக்காது அப்படின்ற உறுதியை நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. வேற என்னங்க பண்ண முடியும், சூப்பர் சிங்கர் ஜூனியர்னாலே தொகுப்பாளர் பாவனாவை தாங்க எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க நல்லாவே தொகுத்து வழங்குவாங்க. அது மட்டும் இல்லைங்க, டிடிக்கு அடுத்தபடியா இவங்க இருக்காங்கன்னு சொன்னா கூட மிகையாகாதுன்னு கூட சொல்லலாங்க.